தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரே நாளில் 2,396 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2,000 நெருங்கி வருகிற தொற்று எண்ணிக்கை என்பது கடந்த 4 நாட்களாகவே தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 4வது நாளாக 2,000 கடந்த பாதிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை 56,845 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரே நாளில் 38 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். வழக்கம் போலவே சென்னையில் தொற்று எண்ணிக்கை என்பது அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, நீங்க தொடரலாம். மலையில் இன்று தமிழகத்தில் மொத்தமாக 2,396 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் டெல்லியிலிருந்து 17 பேர், மகாராஷ்டிராவிலிருந்து 12 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது, மற்றும் ஓமன் நாட்டிலிருந்து வந்த 14 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இதை தவிர வேறு மாநிலங்கள் மற்றும் வேறு நாடுகளில் இருந்து வந்த 2-3 பேர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. மற்றவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் அந்த தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இன்று பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டுள்ள மாதிரிகளினுடைய எண்ணிக்கை என்பது 33,000 மேலாக இருக்கிறது. நபர்களினுடைய எண்ணிக்கை 32,000 மேலாக இருக்கிறது. இது கணிசமான உயர்வாகும். கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம், அந்த பரிசோதனைகளுடைய எண்ணிக்கை என்பது மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. நேற்றை விட இன்றைக்கு பார்க்கும்பொழுது இது கணிசமான உயர்வாக பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் தமிழகத்தில் எடுத்ததிலேயே அதிகமான பரிசோதனைகள் எண்ணிக்கையாக இது இருக்கிறது. எனினும் மாவட்ட வாரியாக பார்த்தோமானால், நேற்று அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்த மாவட்ட வாரியாக பார்த்தோமானால், சில மாவட்டங்களில் மிக குறைவான பரிசோதனைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்க முடியுது. பெரம்பலூரில் குறைவாக இருக்கிறது. அதாவது ஜூன் முதல் வாரத்தில் இதே போன்று மாவட்ட வாரியாக ஒரு பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. அதற்கு பிறகு நேற்று மாவட்ட வாரியாக பட்டியலை வெளியிட்டிருந்தது. கடந்த 10 நாட்களில் பார்த்தோமானால் 350 பரிசோதனைகள் மட்டுமே பெரம்பலூரில் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் விழுப்புரத்தில் அந்த பரிசோதனைகளினுடைய அளவு 10 லட்சம் மக்கள் தொகையில் அவர்கள் எத்தனை பேருக்கு பரிசோதனை செய்திருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது மற்ற மாவட்டங்களை விட கணிசமான உயர்வு விழுப்புரத்தில் இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. கோயம்புத்தூரில் 10,000 என ஒரு சில மாவட்டங்களில் ஓரளவு பரிசோதனைகள் உயர்ந்திருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகிறது. எனினும் சென்னையில் அதிகமான பரிசோதனைகள் இருக்கின்றன. நேற்று வெளியிடப்பட்ட அந்த தகவல்களுக்கும் தமிழக அரசு தினசரி கொடுக்கக்கூடிய மொத்த பரிசோதனைகளுடைய எண்ணிக்கைக்கும் கூட வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் ICMR இணையதளத்தில் அதனை பதிவேற்றம் செய்வதில் தாமதம் இருப்பதனால் அதன் காரணமாக இந்த வேறுபாடுகள் இருக்கின்றன என்றும் கூட தமிழக அரசு கூறியிருந்தது. எனினும் மொத்தமாக பரிசோதனைகள் அதிகரிக்கின்றன. எல்லா மாவட்டங்களிலும் அதே அளவுக்கு அதிகரிக்கிறதா என்றால் அது இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நோய் பரவலுக்கு ஏற்ப அவை செய்யப்படுகிறதா என்பதும் மற்றொரு கேள்வியாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் தற்பொழுது வரை 31,000 பேர் வீடு திரும்பி இருக்கிறார்கள், டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுவும் கூட நேற்றை விட இன்றைய எண்ணிக்கையை பார்த்தோமானால் கணிசமான உயர்வாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஆக்டிவ் கேசஸ் 24,000. எனவே நம்மளுடைய இந்த ரெக்கவரி ரேட் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படாமல் வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே 50% மேலாக தான் இந்த ரெக்கவரி ரேட் இருந்து வருகிறது. இன்று தற்பொழுது அது மேலும் அதிகரித்திருக்கிறது. இறப்புகள் தினமும் நாம் பார்த்து வருகிறோம். சுமார் 40 அல்லது 40 மேற்பட்டவர்கள் உயிரிழந்து வருகிறார்கள். இன்று வரை மொத்தமாக தமிழகத்தில் 704 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்று மட்டும் 38 பேருடைய மரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது கடந்த 2-3 நாட்களில் நடைபெற்ற மரணங்களுடைய அறிவிப்பாகும். இன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரணங்களில் தனியார் மருத்துவமனைகளில் இறந்தவர்கள் 14 பேர், மற்றவர்கள் அரசு மருத்துவமனைகளில் இறந்தவர்கள், அவர்களுடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகிறது. வயது வாரியாக பார்த்தோமானால் இன்றும் கூட 50 வயதுக்கும் கீழானவர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய பெயர்களும் இந்த விவரங்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. சொல்ல போனால் 26 வயது ஆண் திருவள்ளூரை சேர்ந்தவர், அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மரணமும் கூட இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. 50 வயது கீழான மேலும் 2-3 நபர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். 40 வயதுக்கு கீழான ஒருவரும் கூட, 37 வயது ஆண், சென்னையை சேர்ந்தவர், அவருக்கும் தொற்று ஏற்பட்டு 17ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய விவரமும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியுது.
சாரதா, தொடர்ந்து சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களான இந்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நான்கு மாவட்டங்களை தாண்டி இரு தினங்களா தமிழகத்தினுடைய பரவலான மாவட்டங்களில் தொற்று அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு கிட்டத்தட்ட 800 இருந்தது, இன்றைக்கு 1142 அப்படிங்கிற அளவில் வந்திருக்கிறது. பரவலாக மற்ற மாவட்டங்களிலும் தொற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு வெளியூர்களுக்கு போனது மட்டும்தான் இது காரணமா, வேற ஏதாவது காரணம் சுகாதாரத்துறை தரப்பில் சொல்லப்படுதா? உள் மாவட்ட போக்குவரத்து என்பதுதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் பரிசோதனைகள் செய்வது என்பது ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் என்று எதுவும் கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதை பார்க்க முடிகிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் எந்த அளவுக்கு கவனத்துடன் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த மாவட்டத்தில் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. ஒரு சில மாவட்டங்களில், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில், சென்னை நகரத்திலிருந்து வருபவர்களுக்கு கண்டிப்பாக பரிசோதனை எடுத்து பரிசோதனை முடிவுகள் தெரியும் வரை அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் மாவட்டத்திற்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மாவட்ட எல்லையில் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்று இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அடுத்த நகரமான வேலூரில் நேற்று ஒரே நாளில் 103 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. சென்னையிலிருந்து வெறும் 3 மணி நேரத்தில் சென்றடையக்கூடிய நகரத்தில் நகரமானது வேலூர். எனவே பலர் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். வேலூர் மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களுக்கு அவர்கள் முடிந்தவரை சொந்த வாகனங்களிலும் கூட அவர்கள் மக்கள் சென்றிருக்கிறார்கள். சென்னையில் பாதிப்பு அதிகரிப்பதன் காரணமாகவும், சென்னையில் ஒரு முழு ஊரடங்கு அறிவிக்கப்படலாம் என்று அரசு அறிவிப்பதற்கு முன்னாலேயே சில தகவல்கள் சமூக ஊடகத்தில் பரவியதன் காரணமாகவும் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த போக்குவரத்து என்பது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்ட எல்லைகளிலும் இந்த பரிசோதனைகளை செய்து மக்களை தனிமைப்படுத்தி இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் அதிகரித்திருந்திருக்காது என்று பொது சுகாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே சென்னையில் எப்படி பரிசோதனைகள் அதிகரித்திருக்கின்றவோ அதே போன்று மற்ற மாவட்டங்களிலும் அதே அளவுக்கான பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சென்னையிலிருந்து செல்பவர்கள் மட்டுமல்லாமல் உள்ளூரிலே கூட கோயம்பேடு போன்று மற்றொரு தொற்று பரவல் மற்ற மாவட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. எனவே அதனை தவிர்ப்பதற்காகவும் பரிசோதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசோதனைகளை குறைப்பதற்கான எந்த ஒரு காரணமும் நம்மிடம் இல்லை என்று தொடர்ந்து பொது சுகாதார வல்லுநர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நான் குறிப்பிட்டது போல மாவட்ட வாரியான பட்டியலை நாம் பார்த்து வருகிறோம். மொத்தமாக மாநிலத்தில் பரிசோதனைகள் அதிகரிக்கிறது என்பது ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் கூட மாவட்ட வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு சில மாவட்டங்களில் மிக குறைவான பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க முடியுது. எனவே பரிசோதனைகள் மற்றும் மாவட்ட எல்லைக்குள் நுழையும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது முக்கிய காரணமாக இந்த நோய் பரவலுக்கு பார்க்கப்படுகிறது. சாரதா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர், எப்படி பார்க்கறீங்க இன்னைக்கு வந்திருக்கிற டேட்டாவை? தமிழகத்திற்கு இணையாக, அதாவது சென்னைக்கு இணையாக, தமிழகத்தினுடைய ஏனைய மாவட்டங்களிலும் தொற்று பாதிப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது, எப்படி பார்க்கறீங்க டாக்டர்? சார், சென்னையில இருந்து வந்து நம்ம ஊரடங்கு அப்படின்னு அறிவிக்கும் போது அங்க இருந்து 3 லட்சம் மக்கள் வந்து மைக்ரேஷன் ஆயிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி மைக்ரேஷன் ஆன மக்களுக்கிடையே வந்து டெஸ்ட் வந்து பண்ணும்போது அவங்களுக்கும் பாசிட்டிவ் வருது. அதனால வந்து அந்தந்த ஊர்கள் அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து அந்த பாசிட்டிவ் ரேட்ல ஏற்றும் போது அந்தந்த மாவட்டங்களையும் அதிகமாகிற மாதிரி நமக்கு தெரியுது. பட் இது வந்து முக்கால்வாசி 90% வந்து ஏசிம்டமேட்டிக், அதாவது அறிகுறிகள் இல்லாத இன்ஃபெக்ஷனா இது இருக்கிறதுனால வெளியில வந்து மக்களுக்கும் வெளியில பெருசா தெரியறது இல்ல. அதனால என்ன இப்ப வரணும் அப்படின்னா வந்து காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் வலி, உடல் அசதி, தொண்டை வலி, இருமல், மூச்சு திணறல், மூச்சு விடுவதில் சிரமம், இதுல எந்த அறிகுறி இருந்தாலும் எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி அவங்க உடனடியா அங்க இருக்கிற அரசு கோவிட் பிரத்யேக மருத்துவமனையை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது சிறந்தது. நன்றி டாக்டர், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்றைக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களினுடைய விவரங்களை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் முழுமைக்குமாக 2396 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 1254 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 56845 பேர் இதுவரை தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரே நாளில் 38 பேர் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார்கள். மாவட்ட வாரியான விவரங்களையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்கி வைக்க நன்றி சாரதா.